தந்தை பிராட்டர் அவர்கள் வந்து நேற்று போராட்டம் ஈடுபட்டார். இது குறித்து சீமான் அவர்கள் என்ன அளவுக்கு பெரியாரை கொண்டு போய் சேர்த்த ஒரு இளைஞன் இந்த நாட்டுக்குள்ள? நான் பெரியாரை வந்து இழிவுபடுத்தி பேசுனதுக்கு எந்த ஆவணமும் இல்லை. இந்த காணொலி ஆவணமோ அதுதான் நம்ம இதை எதிர்த்து பேசணும், எதிர்த்து ஏதாவது கருத்து சொல்லணும். அதுக்காக இப்போ இங்கே இங்கே போராடுறது சென்னையில் போராடி இருக்கலாம், கடலூரில் வந்து போராடணுங்கிற தேவை என்ன இருக்குது? இது திராவிடர்கள் எல்லாம் செய்கிற ஒரு வேலை. நான் பெரியார் மக்களுக்காக போராடினாருனாங்க, இப்போ பெரியாரை காப்பாற்ற எல்லாரும் போராடிட்டுருக்காங்க. இதில் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கு. நான் பெரிய கனவோடு பெரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்லை, திராவிட பன்னிகள் அடிக்கிறத விட அதை ஒட்டிக்கிட்டு இருக்க உண்ணிகள் அடிக்கிற வேலையே பெரிய வேலையாக இருக்குது எனக்கு நமக்கு இப்போ. அதனால தான் அந்த அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம கடந்து போகிறது சரின்னு நினச்சி நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அது அவங்களுக்கு அதான் வேலை, எனக்கு அதை தாண்டிய ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது சொல்கிறது. நேற்று கூட ஆர்ப்பாட்டத்தில் உங்களை வந்து கேரளத்துக்காரர் என்ன குற்றஞ்சாட்டி பேசினார்கள், அதை பற்றி உங்களுக்கு என்னை மட்டும் இல்லை, எங்களுக்கு என் தலைவர் பிரபாகரனை கேரளத்து மலையாளிகள் தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவருக்கு துணையாக நின்றதுனால அதனால் என்னை இப்போ மலையாளிம்பாங்க, அப்புறம் நாளைக்கு ஆந்திர தெலுங்கு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது.